நேற்று ராத்திரி தாமா பாப்பாவுக்கு பேர் வைக்கிறத பத்தி நாங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தோம். உண்மையிலே நாங்க அன்னைக்கு சொன்ன மாதிரி நீங்க கிரேட்மா. விடிஞ்சு வந்தா அதே விஷயத்த நீங்களும் சொல்றீங்க. எங்க ரெண்டு பேருக்கும் ஷாக்கு. நீ ஷாக் எல்லாம் ஆகாதடா, இதுவே ரொம்ப லேட். அப்ப எனக்கும் எந்த பூஜையும் கிடையாதா? அடியே பெரிய மனுஷி, இந்த பூஜையோட புண்ணியம் மொத்தமும் நமக்கு தான்டி. நீ ஒன்னும் கவலைப்படாத, உனக்கு பூஜை வேண்டுதல் தினம் தினம் நாங்க ரெண்டு பேரும் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஓகேப்பா, அது போதும். காளி. என்ன மேடம்? பாரு அங்க பாரு, அதா ராஜாராம். யாரு? நான் காண்பது கனவா நனவா? வலிக்குது. அப்ப கனவு இல்ல மேடம். என்ன மேடம், கண்ணாடியில என்ன பார்த்த மாதிரியே இருக்கானே மேடம்? அச்சு அசல் என்ன மாதிரியே இருக்கான்ல அவன்? நீதான் அவரை மாதிரி இருக்க. ரெண்டு ஒண்ணு தானே மேடம். ரெண்டு ஒண்ணுங்கிறதுனாலதான் உன்ன ராஜாராம் இடத்துக்கு கொண்டு போறேன். இப்போல இருந்தே உனக்கு ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆகுது. ராஜாராம் எப்படி நடக்கிறாரு, எப்படி பேசுறாரு, அவரோட மேனரிசம், பாடி லாங்குவேஜ் எல்லாத்தையும் நல்லா பார்த்து வச்சுக்கோ. சரி, அவங்க வாங்கிட்டு வந்துட்டாங்க, நான் அப்புறம் பேசுறேன். என்னங்க இவ்வளவு நேரம் போன்ல பேசிட்டு இருக்கீங்க? சும்மா தான் எல்லாம் வாங்கிட்டு வந்தியா? அந்த கடையில வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிட்டேன், அந்த கடைக்கு போகணும். வாங்க. சரி வா. நீ போகணும் அதெல்லாம் பண்ணிடுவேன் மேடம். காளி ரெடியா? ஆச்சு மேடம். எவ்வளவு நேரம், சீக்கிரம் வா. வர மேடம், ஆளு மாற வேணாமா? சலிச்சுக்கிறீங்க. Thank you.
அப்படியே இருக்க மேடம். எப்படி வாவ் கிரேட் ராஜா ராம அப்படியே ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி இருக்கு. இது ராஜா ராம் தான்னு அந்த ராஜா ராமே சொல்லுவாரு. அப்படியே டிட்டோ. ஏ மேடம், ராஜா ராம் இருக்குன்னு வெளியே இருக்கவங்க வேணாம் நம்புவாங்க, வீட்டுக்குள்ள கூடவே இருக்கவங்க எப்படி மேடம் நம்புவாங்க? எனக்கு என்னமோ டவுட்டாவே இருக்கு மேடம். சரியா போச்சு போ, உனக்கு உன் மேலேயே நம்பிக்கை இல்லையா? இந்த தன்னம்பிக்கையா பேசுறவங்களுக்கு தான் உண்மையிலேயே தன்னம்பிக்கை இல்லைன்னு சொல்லுவாங்க. அது உன் விஷயத்துல கரெக்ட் தான் போல இருக்கே. மேடம் நீங்க என்ன சொல்ல வரீங்க அது எனக்கு லேசா புரியுது, ஆனா முழுசா புரியல மேடம். ஒருவேளை உங்களை பத்தி ஏதாவது சொல்றீங்களா? இது ஒரிஜினல் ராஜாராமுக்கு நல்லா புரியும். அவருக்கு பெரிய படிப்பு இல்லைனாலும் நல்ல நாலேஜ் இருக்கு. ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரியுது மேடம், ராஜாராமா அந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் கண்டதுக்கெல்லாம் வாய் திறக்காம சைலண்டா இருக்கிறதா நல்லது, கரெக்டா? நீ புத்திசாலிதாயா? இங்க பாரு, உனக்கும் ராஜாராமுக்கும் இப்ப இருக்கிற வித்தியாசம் என்னன்னா, அவருக்குன்னு ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்குல்ல, அதுவும் மேனரிசமும் தான். ஓ, அது போக அவர் நடக்கிறது, அவர் பழகிறது, வர்றது போறது, இதெல்லாம் தான் உனக்கும் அவருக்கும் டிஃபரன்ஸாவே இருக்கு. நீ நல்லா வாட்ச் பண்ணி அவர. நல்லா வாட்ச் பண்ண மேடம். நீ வாட்ச் பண்ணதெல்லாம் எனக்கு தெரியும், அதெல்லாம் பத்தாது பார்கவி. மேடம் இது பாரு, உன்னோட பாடி லாங்குவேஜ அவரை மாதிரியே சேஞ்ச் பண்ணு. நீ இந்த வீடியோவை நல்லா பார்த்து அவரை மாதிரியே வாக் பண்ணி காட்டு பார்க்கலாம். வைத்த உள்ள எழுத்திருக்காரு. எப்படி மேடம், நல்லா இருக்கா? ஏய் என்ன மேடம், வயிற்றெல்லாம் தம் கட்டி உள்ள எழுத்திருக்க? இப்படி பண்ணா நீயே உள்ள போக வேண்டியதுதான். இத பாரு ஒழுங்கா, இப்ப அவர் எப்படி நடந்தாரோ அதே மாதிரி நட. என்ன மிஸ்டேக்கு? ஓ, நமக்கு இடுப்பு சைடு வாங்குதா? பாருங்க, இப்ப அதையும் கரெக்ட் பண்றேன். அசையாம நடுறா. நம்ம ஸ்டைல் வரல மேடம், ரொம்ப சிம்பிளா நடக்கிறான். இது எப்படி மேடம் நடக்கிறது? பிடிச்சிட்ட எப்படி? நல்லா நடக்கிறனா மேடம்? 10-9 மார்க் வாங்கிட்ட. என்ன மேடம் 9ங்கிறீங்க? 10 கொடுக்க வேண்டியதானே மேடம். ஏன் மேடம், கொஞ்ச நேரம் தம் கட்டின எனக்கே மூச்சு அடைக்குது, அந்த ஆள் எப்படி காலெல்லாம் தம் கட்டியே இருக்கிறான்? சரி, அதுல அப்படியே அவர் பேசின வீடியோ இருக்கு பாரு, அதை பார்த்து பிராக்டிஸ் பண்ணு. ஓ, டபார் பண்ணி, எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது, என்ன வற்புறுத்தாத. டபார் பண்ணி, நமக்கு இதெல்லாம் செட் ஆகாது, நம்மளை வற்புறுத்தாத. டபார் பண்ணி, நமக்கு இதெல்லாம் செட் ஆகாது, நம்மளை வற்புறுத்தாத. டபார் பண்ணி, இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது, நம்மளை வற்புறுத்தாத. உன்னை வற்புறுத்தினா ஜெயிலுக்குள்ள போக வேண்டியதா? பின்ன என்னையா, உன் பாடி லாங்குவேஜ் ஓகே, வாய்ஸ் சுத்தமா செட் ஆகவே இல்லை. இத பாரு, இத பார்த்து ஒழுங்கா பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இரு, அப்பதான் அவரோட வாய்ஸ் வரும். பிராக்டிஸ் பண்ணு. அப்புறம் காளி, வர வெள்ளிக்கிழமை ராஜா ராம் குடும்பத்தோட அவரோட குலதெய்வம் கோயிலுக்கு போறாரு. அன்னைக்கு நீ ராஜா ராமா மாறி அந்த வீட்டுக்கு போகணும். நீ ரெடி ஆயிக்கோ, போலாம் பார்கவி. அபார் பண்ணே, நமக்கு இதெல்லாம் செட் ஆகாது, நம்மளை வற்புறுத்தாது. அப்பா, அப்பா, ஏ ராஜாராமே,
என்ன எப்படி இருக்க? உன்னை எப்படி நான் ஃபாலோ பண்றது? காளி, அந்த வீட்டுக்குள்ள போய் எப்படி குடும்பம் நடத்த போறேன்? கன்ஃபார்மா ஜெயில் தான், களி தான். அந்த ஆண்டவன் தான் உன்னை காப்பாத்தணும். டபார் பொண்ணி, இதெல்லாம் எனக்கு செட் ஆகாது, என்ன வற்புறுத்தாத. டபார் பொண்ணி, எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது, என்ன வற்புறுத்தாத. டபார் பொண்ணி, எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது, என்ன வற்புறுத்தாத. இத பார் பொண்ணி, எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது, என்ன வற்புறுத்தாத. பைத்தியம் தான் பிடிக்க போகுது.